எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதல் வணக்கம். ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலய குருக்களையா அவர்களுக்கும், நிர்வாக சபையினருக்கும், மற்றும் இங்கு கூடியிருக்கும் இறைவனின் குழந்தைகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இந்த திருவிழா காலத்திலே ஒரு சில ஆன்மீக நற்சிந்தனைகளையும் நாங்கள் எங்களுடைய மனதிலே உள்வாங்குகின்ற போது அது எங்கள் வாழ்வை வளமாக்குவதாக அமையும். நாம் அனைவரும் இறைவனிடம் அவருடைய அருளாசியை நாடி நிற்கிறோம். இறைவனுடைய அருளாசி எங்களுடைய வாழ்வில் நிறைய வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய பக்கத்தில் நாங்கள் இவ்வாறானவர்களாக இருக்க வேண்டும் என்ற சில கருத்துக்களைத்தான் நாங்கள் எங்களோட நாங்கள் இப்போ சில கணங்களுக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். இறைவன் உங்களுக்கு அருளை தர்றதுக்கு ஆயத்தமாக இருந்தாலும் அந்த அருளை என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்கு பெறுவதற்கு நானும் தகுதி வாய்ந்தவனாக இருக்கின்றேனா என்றதை நாங்கள் பார்த்து கொள்ளணும். இப்போ நல்லா படிப்பிக்கிற ஒரு டீச்சர் வந்து ஒரு மாணவனுக்கு நிறைய புள்ளிகளை வழங்கி சித்தியடைய செய்கிறதுக்காக அவளோடு இருக்கிறார். ஆனால் பிள்ளை அதுக்குரிய தகுதியோடு இல்லாட்டி அந்த ஆசிரியரால் அந்த மாணவனை சித்தியடைய செய்து வாழ்வில் உயர்வடைய செய்யே இல்லாது. அப்போ நாங்கள் சொல்லலாமா டீச்சர் சரியில்லைன்னு? டீச்சர் நல்ல டீச்சர், நல்ல பயிற்சிகளை எல்லாம் கொடுக்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறா, நல்ல நல்ல பாடங்களெல்லாம் வச்சுருக்கிறா. ஆனால் பிள்ளை வந்து அது அவ்வளோத்தையுமே உள்வாங்கிறதுக்கு தன்னை தயாராக்கி கொள்ள ஆயத்தமாக இல்லாட்டி பிள்ளை பரீட்சையில் சித்தி அடையுமா? சித்தி அடையாது தானே. அப்போ நாங்கள் டீச்சர் சரியில்லைன்னு சொல்லலாமா? சொல்லலா தானே. இப்போ அதை மாதிரி கடவுள் வந்து எப்போவுமே நல்லவர் தான். எங்களோட வாழ்க்கையில் துன்பங்களை போக்கி இன்பங்களை எங்களுக்கு அருள்ந்து நிம்மதி சந்தோஷமான ஒரு வாழ்வை நாங்கள் இந்த பூமியில் வாழணுமென்றது தான் கடவுளின் சித்தம், கடவுளின் விருப்பம். ஆனால் நாங்கள் எல்லோருமே அப்படி ஒரு நிறைவான, அமைதியான, சந்தோஷமான, அன்பான, இனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா? இல்லை தானே வாழ்கிறோமா? நிறைய குறை நிறைகள் எல்லாம் வாழ்க்கையில் இருக்குத்தானே. அப்போ கடவுள் சரியில்லையா? கடவுள் எங்களுக்கு தராமல் இருக்கிறாரா? எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு கடவுள் சரியில்லையா? அப்போ வச்சுக்கொண்டு இருக்கிறாருன்னா ஏன் அப்போ தாரார் இல்லை? அவர் தாரார் இல்லையா, இல்லை நாங்கள் வாங்குறோம் இல்லையா, இல்லை நாங்கள் எடுக்கிறோம் இல்லையா? நாங்கள் எடுக்காமல் இருந்தோன்னு அவரை தாங்கோ தாங்கோன்னு கேட்குறோம், ஆனால் அவர் தரமாட்டேன் தரமாட்டேன்னு சொல்லி கொண்டு வச்சிருக்கிறாரா? என்ன நடக்குது? ஏன் கடவுள்கிட்ட கேட்க கேட்க தாரார் இல்லை? தரக்கூடாதுன்னு எங்கள் ஏதாவது கோவமோ? இல்லைத்தானே, அன்பே சிவம்ன்று தானே சொல்லுவோம். அவர் எங்களை நிறைய அன்பு வச்சுருக்கிறார் தானே. அப்போயே அவர்கிட்ட எது நான் கேட்குற அளவுக்கு ஒன்றும் வருது இல்லை, கிடைக்குது இல்லை, தாரார் இல்லை, வருந்தி வருந்தி கேட்க வேண்டியிருக்கு. இப்போ அம்மா அப்பா வந்து பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து எல்லாம் செய்வினம் தானே. அம்மா அப்பாட்ட பிள்ளைகள் வந்து உருண்டு பிறண்டு அடம் பிடிச்சி அழுது கண்ணீர் விட்டோ ஒன்று கேட்க போகணுமா? தேவையில்லை தானே. அவைக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்வினம் இல்லோ. அப்போ உலகத்துக்கே தாயும் தந்தையுமா இருக்கிற இறைவன் எங்களுக்கு பார்த்து பார்த்து செய்வாரா, இல்லை நாங்கள் அவர்கிட்ட ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டோன்ருக்கோணுமா? எங்கள்கிட்ட இருக்கிறதையும் பறித்து போட்டு விளையாட்டு பார்த்தோன்ருப்பாரா? இப்படியெல்லாம் செய்வாரா கடவுள்? செய்ய மாட்டார் தானே. இப்போ கடவுள் வந்து எப்போவுமே அருள்வதற்கு ஆயத்தமாகவே இருக்கிறார். அவர் அருள்பவர். சிவன் என்ற வார்த்தை வந்து ஷிவ் என்று சொன்னால் அருள்தல் என்று அர்த்தம். அப்போ அதனால தான் அவருக்கு நாங்கள் சிவன் என்று சொல்கிறோம். இப்போ சிவன் என்று சொல்லிக்கல, இறைவன் ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு சக்திகளையும் ஆற்றல்களையும் நாங்கள் பல்வேறு வடிவங்களாக பார்க்குறோம். இப்போ நான் சொல்லலமா, எனக்கு பேட்டரி தான், எனக்கு பேட்டரிக்குள்ளே இருக்கிற கரண்ட் தான் வேணும், பேட்டரி வேணாம்னு சொல்லலாமா? இப்போ கடையில் போய் நாங்கள் பேட்டரி வாங்குறோம் தானே, வாங்கிக்க அதுக்குள்ளே இருக்கிற அந்த பவர் தான் வேணும்,
பேட்டரி வேண்டாம், நீங்கள் பேட்டரியை வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவோம்மா. பேட்டரியையும் அதுக்குள்ள இருக்கிற கரண்ட்டையும் பிரிக்கலுமா? பிரிக்கலாதல்லோ. பிரிக்கலுமா? பேட்டரியையும் அதுக்குள்ளே இருக்கிற கரண்ட்டையும் பிரிக்கலுமா? பிரிக்கலாது. பெட்ரோலையும் அதுக்குள்ளே இருக்கிற சக்தியையும் பிரிக்கலுமா? பிரிக்கலாது. அது சேர்ந்து தான் இருக்கும். அதே மாதிரி சிவனையும் சக்தியையும் நாங்கள் பிரிக்கலாது. சிவனுக்குள்ளே இருக்கிற சக்தி தான் சக்தி. இப்போ சில பேர் வந்து கேப்பினா, நீங்கள் சிவனை தான் கும்பிடுவீங்களா, சக்தியை கும்பிட மாட்டீங்களான்னு கேப்பினா. நீங்கள் சிவனை மட்டும்தான் கும்பிடுவீங்களான்னு கேப்பினா. சிவனை கும்பிட்டா எல்லாத்தையும் கும்பிட்டதுக்கு சமன். நாங்கள் சின்ன வயசில் பிள்ளையார் முருகனும் ஒரு மாம்பழத்துக்கு சண்டை பிடிச்சவேன்னு ஒரு கதையொன்று படிச்சிருப்போம் இல்லோ. சண்டை பிடிச்சிட்டு அப்போ பிள்ளையார் என்று சொல்கிறது விவேகத்தின் அடையாளம், அறிவின் சின்னம் தான் பிள்ளையார். இப்போ பிள்ளையார் என்ன செய்வார்? அப்போ அவருக்கு அவங்களுக்கு சொன்ன அந்த நிபந்தனை, யார் உலகத்தை முதல்ல சுற்றி கொண்டு வாரீங்களோ அவைகளுக்கு இந்த மாம்பழம் கிடைக்கும் என்று சொன்னது. அப்போ பிள்ளையார் என்ன செய்தார்? சிவனையும் பார்வதியையும் சுற்றிட்டு வந்தார். சிவனை தனியே சுற்றினாரா, பார்வதியை தனியே சுற்றினாரா? இல்லை, ரெண்டு பேரையும் சேர்த்து சுற்றி கொண்டு வந்தார். சிவனையும் பார்வதியையும் சுற்றி கொண்டு வந்தா முழு அகிலத்தையும் சுற்றி கொண்டு வந்ததுக்கு சமன். அப்போ அதனால் நாங்கள் வந்து, நான் இந்த கடவுளை தான் கும்பிட்றேன், அந்த கடவுளை தான் கும்பிட்றேன், அதுதான் என் இஷ்ட தெய்வம், இதுதான் என் இஷ்ட தெய்வம் என்று சொல்லி ஒன்றுமே இல்லை. கடவுள் வந்து ஒரே ஒருவர் தான். இப்போ சில உலையில் நாங்கள் கேட்போம், நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்ற நீங்கன்னு கேட்போம். கடவுள் எத்தனை இருக்கு உலகத்தில்? எத்தனை கடவுள் இருக்கினோம்? நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்ற நீங்க? அந்த கேள்வி நாங்கள் கேட்கலாமா? நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்ற நீங்க? அப்படியேண்டா, நீங்கள் எந்த சூரியன்கிட்டேருந்து நீங்கள் ஒளியை வாங்குற நீங்கன்னு கேட்குற மாதிரி நாங்கள் யார்கிட்டையும் கேட்கலாமா? நீங்கள் எந்த சூரியன்ட ஒளி வாங்குற நீங்க கேட்கலாமா? நீங்கள் அமெரிக்காவுக்கு போனாலும் அதே சூரியன் தான், இந்தியாவில் நின்றாலும் அதே சூரியன் தான், சைனாவில் நின்றாலும் அதே சூரியன் தான், கடலில் ஆழத்தில் நின்றாலும் அதே சூரியன் தான். எத்தனை சூரியன் இருக்கு? ஒன்று. அப்போ அந்த சூரியனை படைத்த கடவுள் ஒன்று தான். சூரியன் ஒன்று தான், காற்று ஒன்று தான், நிலம் ஒன்று தான், தண்ணி ஒன்று தானண்டா, அது எல்லாத்தையும் படைத்தவரும் ஒரு ஆள் தான். அப்போ எந்த கடவுளை கும்பிட்ற நீங்கன்னு கேட்கலாமா? அது கேள்வி பிள்ளை இல்லோ. அப்படி கேட்டால் நீங்கள் எந்த காற்றை சுவாசிக்கிற நீங்க? நீங்கள் அமெரிக்கா காத்தையா, இந்தியா காத்தையா, இலங்கை காத்தையா? அப்படி கேட்கலாமா? கேட்கலாது. காற்று ஒன்று தான், விஞ்ஞானம் ஒன்று தான், கணிதம் ஒன்று தான். இப்போ அது எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கிற இறைவனும் ஒன்று தான். அந்த இறைவனுடைய சக்தியை பல்வேறு வடிவங்களாக நாங்கள் விளங்கி கொள்றதுக்காக பல பல பிரிவுகளாக காட்டியிருக்கு. அவரை அறிவுக்கடல் என்று சொல்லிக்கல ஒரு வடிவமா, செல்வங்களுக்கு அதிபதி என்று சொல்லிக்கல ஒரு வடிவமா, ஞானத்துக்கு அதிபதி என்று சொல்லிக்கல ஒரு வடிவமா? என்றென்றும் இளமையானவர், அவருக்கு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை, அனாதியானவர், அமரத்துவமானவர் என்று சொல்லேக்கில் அவரை முருகப்பெருமானா ஒரு வடிவமா பார்க்குறேன். இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பத்து குணங்கள் இருக்கும் தானே, அந்த பத்து குணங்களும் சேர்ந்து தானே அவர். ஒரு ஆளுக்கு பலவிதமான குணங்கள் இருக்கும் இல்லோ, நல்ல குணங்கள் ஒரு பத்து குணம் இருக்குன்னு வைப்போம். அந்த பத்து குணங்களும் அவர் பத்து தனித்தனி ஆளா இல்லைத்தானே? ஒரு ஆளுக்குள்ள தானே அந்த பத்து குணமும் இருக்குது, அந்த பத்து குணமும் சேர்ந்து தானே ஒரு ஆள் என்று சொல்லுவோம். அதே மாதிரி இறைவனை பல வடிவங்களாக நாங்கள் பார்க்குறோம், ஆனால் அந்த வடிவம் எல்லாம் ஒன்று திரண்டு இறைவன் ஒரே ஒருவர் தான். இப்போ நான் இறைவன்கிட்ட இருந்து இறைவனோடு நான் தொடர்பு கொள்ளணுமா இருந்தால் அந்த இறைவன் எங்கே இருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். இறைவன் எங்கே இருக்கிறார்? எல்லாருக்கும் இறைவனில் நம்பிக்கை இருக்குத்தானே, கடவுளில் நம்பிக்கை இருக்குத்தானே? இந்த மாதிரி தான் நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். இப்போ ஒரு ஆளை பற்றி முன்ன பின்ன தெரியாமல் நாங்கள் நம்புவோமா? நம்ப மாட்டேன். இப்போ கடவுள் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் முதலாவது எனக்கு கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு தெரியணும். கடவுள் எங்கே இருக்கிறார் நல்லா யோசித்து பதில் சொல்லணும். ஏன்னா நீங்கள் சொல்கிற பதிலுக்கு அப்புறம் நான் இன்னொரு கேள்வி கேட்டுருவேன். கடவுள் எங்கே இருக்கிறார்? ஆ, எங்களோட உள்ளத்தில் இருக்கிறாரா இருந்தால்
இப்போ நான் தலையில் ஒரு வாசமான மல்லிகைப்பூ அல்ல சரி ஒரு வாசமான மல்லிகைப்பூவை நான் இங்கே ஒரு இடத்துல மூளையில் வச்சுருந்தா அதை மறைச்சி வைக்கலுமா? அந்த வாசம் காட்டி கொடுத்துருந்தானே, அதை மாதிரி ஒரு சாம்பிராணி குச்சியை கொளுத்தி வச்சா அந்த வாசம் காட்டி கொடுத்துரும், அதை ஒழிக்கலாது. அப்போ எந்த உள்ளத்தில் இறைவன் இருந்தால் நான் சர்வ பலதாரியாக இருக்கணும், அவற்ற சக்தி மறைஞ்சிருக்குமா? இறைவன் வந்து நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், சர்வசக்திவான், எல்லாம் வல்லவர், எல்லாம் அறிந்தவர். அப்போ எனக்கு எல்லாருக்கும் மனசில் இருக்கிறதையும் அறியக்கூடிய மாதிரி இருக்கணும். ஏன்னா இறைவன் உள்ளுக்கு இருக்கிறார், அவர் எனக்கு சொல்லுவார் இல்லோ. எனக்கு வாழ்க்கையில் கஷ்ட துன்பம் இயலாது முடியாதுன்னு ஏதும் இருக்குமா? இறைவன் எனக்குள்ளே இருந்தா இருக்காதல்ல, அந்த சக்தி வெளிப்படும் தானே. வெளிப்படுதுதா? வெளிப்படுதுதா அந்த அன்றாட வாழ்க்கையில்? இல்லைத்தானே. அப்போ அவர் இருக்கிறாரா அங்கே? இருந்தால் இந்த உடம்பே ஒரு கோயிலாக இருக்கணும். கோயிலுக்குள்ளே என்னென்னலாம் கொண்டு வர மாட்டோமோ அதை இந்த உடலுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. அப்படியா நாங்கள் இருக்கிறோம்? அப்போ இறைவன் எங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்லலாமா? எவ்வளவு திருட்டு துடக்கு அழுக்கு அசுத்தம் எல்லாம் பார்க்குறோம், அந்த இடத்துலலாம் இறைவன் இருப்பாரா? இறைவன் திருவுருவத்தை நாங்கள் எங்கே கொண்டே வைப்போம்? எல்லா இடத்துலையும் வைப்போமா? எல்லா இடமும் வைப்போமா? இறைவன் எங்கும் இருக்கிறாருன்னா அப்போ எல்லா இடமும் வைக்கணும். இப்போ மற்ற சமயக்காரரை பார்த்தீங்கன்னா சப்பாத்தோடையே கோயிலுக்குள்ளே போவாங்க, புனத்தையே கோயிலுக்குள்ளே கொண்டு போவாங்க. நாங்கள் ஒரு சாவீடு நடந்தால் ஒரு வருஷத்துக்கு கோயிலுக்குள்ளே நாங்கள் வர மாட்டோம், உயிரோடு இருக்கிற நாங்கள் வர மாட்டோம். அப்போ இறைவன் எங்கும் இருக்கிறாருன்னு சொல்லலாமா? சொல்லே இல்லாது. அப்போ அது யார் சொல்லி வச்சது, ஏன் சொல்லி வச்சவே, என்னென்ன அந்த கருத்து புழக்கத்தில் வந்தது கேட்டால் உடனே பதில் சொல்லுவான், எங்கும் இருக்கிறாருன்னு சொல்லுவான், எங்களோட உள்ளத்தில் இருக்கிறாருன்னு சொல்லுவான். கொஞ்சம் யோசித்து பார்த்தா இந்த உள்ளத்தில் இறைவன் இருந்தால் நான் இப்படி இருக்க மாட்டேன். நாங்கள் எல்லாரும் தேவதேவியர்கள் போல இருப்போம், தெய்வங்கள் போல இருப்போம். தெய்வம் எல்லாம் எனக்குள்ளே இருக்குது. அப்போ தெய்வத்துக்கு நான் என்ன சாப்பாடு கொடுக்குறேன்னு யோசிச்சு பாருங்கள். இறைவனுக்கு கொடுக்குற சாப்பாடாக கொடுக்குறான், கோயிலுக்குள்ளே கொண்டு போகிறதையா உடலுக்குள்ளே கொண்டு போகிறான்? இல்லைத்தானே. அப்போ சும்மா சொல்லக்கூடாதுல்லோ. அதே மாதிரி இறைவன் எங்கும் இருக்கிறாருன்னு யார் சொன்னதுன்னு சொன்னால், இறைவனோடையே தம்மோட வாழ்வை ஒன்றி வாழ்ந்த நாயன்மார்கள் சொன்னது தான் இறைவன் எங்கும் இருக்கிறாருன்னு. அவையிலுக்கு அது சரி, அவையில் வந்து இல்லறத்தில் வாழ்ந்தாலும் அவருடைய அன்றாட செயற்பாடுகள் எல்லாத்துக்குள்ளே வாழ்ந்தாலும் அவை இந்த வாழ்க்கையில் முதல் நபர் முக்கியமானவர் எப்போவுமே யாராக இருந்தது? இறைவன் தான். இறைவன் தான் முதலாவது ஆள். அதுக்கு பிறகுதான் தங்களோட பிள்ளைகள், வீடு, தொழில், குடும்பம் எதுவுமே. அப்படி வாழ்ந்தவர்கள் தான் நாயன்மார்கள். அப்போ அவையிலுக்கு எங்கும் அவை இந்த கண்ணுக்கு தெரிஞ்சது இறைவன் தான். ஏன்னா அவன் இந்த மனநிலை அப்படி பார்க்குமிடம் எங்கும் நீக்கமர அவன் கண்ணுக்கு இறைவன் தான் தெரிஞ்சார். இப்போ ஒரு தாய்க்கு வந்து அந்த பிள்ளையில சரியான பாசம்னு வைப்போம். இப்போ அந்த பிள்ளைக்கு திடீர்னு ஏதோ நடந்துட்டுது, அல்ல அந்த பிள்ளை வெளிநாட்டுக்கு போயிட்டுது, இங்கே இருந்து அவள் ஒன்றுக்குமே மனம் இல்லையான்னு நினச்சி நினச்சி அழுதோன்றிருக்கிறாள். இன்ன வேலையை செய்ய போனாலும் பிள்ளை தான் கண்ணுக்குள்ளே வருகுது. அப்போ அந்த தாய்க்கு பிள்ளை எங்கும் இருக்குது. கடைக்கு போனாலும் பிள்ளை தான் தெரியுது கண்ணுக்குள்ளே, வீட்டில் நின்றாலும் அதுதான் தெரியுது, யாரை பார்த்தாலும் பிள்ளை மாதிரி தான் தெரியுது. அது அந்த பிள்ளையில அந்த தாய்க்கு இருக்கிற அன்பு தானே. அந்த அன்பின் வெளிப்பாட்டில் அவைகளுக்கு அப்படி தெரியுது. அதே மாதிரி நானும் இறைவனோட மனமொன்றி ஒரு உறவாக கொண்டு வாழ்ந்தால் இறைவன் என்னோட எங்கும் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அப்போ சரி, அப்போ அவர் இங்கே இருக்கிறார், உண்மையாக அங்கே இருக்கிறார். அவருக்குன்னு ஒரு இடம் இருக்குத்தானே. எங்கே இருக்கிறார் கடவுள்? எங்கும் இல்லை. என்னென்னா புனிதமான இடத்துல தூய்மையான இடத்துல தான் கடவுள் இருப்பார். அப்போ எங்கே இருக்கிறார்? கோயிலில் இருக்கிறாருன்னா அப்போ வீட்டிலேயே ஒரு சாமியரை வச்சு சாமி படம் எல்லாம் வைக்கிறேன். கோயிலில் தான் கடவுள் இருக்கிறாருண்டா. இப்போ வீட்டிலேயே ஒரு சாமியரை சாமி படம், பிறகு நாங்கள் அந்த அறைக்குள்ளையெல்லாம் சுத்தம் எல்லாம் பார்த்து புனிதம் எல்லாம் பார்த்து தான் போவோம் அந்த அறைக்குள்ளே. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற சாமி அறைகளே இல்லையா? அப்போ அந்த அறையின்னு வச்சுருக்கிறோம் அப்படி. இப்போ கடவுளேன்னு சொல்லிக்க நாங்கள் எல்லோரும் எங்களை அறியாமல் எங்கே பார்க்குறோம் நாங்கள்? எங்கே பார்க்குறோம் நாங்கள்? எங்கே பார்ப்போம்? ஒரு அந்தரம் ஆபத்து வந்தால், ஒரு துன்ப துயர் வந்தால் கடவுளே அப்பனே ஈஸ்வரா முருகா பிள்ளையாரேன்னு சொல்லி எங்கே பார்ப்போம்? ஆ, கிறிஸ்தவர்களாக இருந்தால் ஆண்டவரே இயேசுவேன்னு சொல்லி எங்கே பார்ப்பினேன்? இஸ்லாமியர்களாக இருந்தால் அல்லாஹ்ன்னு சொல்லி எங்கே பார்ப்பினேன்? நாங்கள் ஈஸ்வரா முருகான்னு எங்கே பார்ப்போம்?
வானத்தை தான் பார்ப்பான். இப்போ நாங்கள் சொல்கிற நாமங்கள் வேறு வேறு, ஆனால் எல்லாரும் பார்க்குற திசை ஒன்று தான். ஒரு ஆள் இறந்து போனால் அங்கே போயிட்டாருன்னு சொல்லுவோம், மேலே போயிட்டாருன்னு சொல்லுவோம், கடவுள்கிட்ட போயிட்டாருன்னு சொல்லுவோம். அப்போ கடவுள் எங்கே இருக்கிறார், எங்கே இருக்கிறார், மேலே தான் இருக்கிறார். உயர்ந்த இடத்துல புனிதமான அந்த தூய்மையான உன்னதமான இடம் மேலேன்றது இந்த உயிருக்கு தெரியும். உலகத்துக்குள்ள வந்தவுடனே நாங்கள் அதை மறந்து போகிறதால நாங்கள் எங்கும் இருக்கிறார் என்று நினைக்கிறார். இப்போ கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு நீங்கள் தான் பதில் சொன்னீங்க, நான் சொல்லியிருந்தேன். எங்கே இருக்கிறார், மேலே தான் இருக்கிறார். அதனால தான் இறைவன்ட இடத்தை நாங்கள் எப்போவுமே புனிதமாக தூய்மையாக நாங்கள் வச்சிருக்கிறது. இப்போ இறைவன் மேலே தான் இருக்கிறார் என்ற ஒரு மனத்தெளிவு எனக்கு இருக்க வேணும். ஆனால் இறைவனை தியானிக்கிறதுக்கு நாங்கள் வீட்டில் ஒரு அறை வச்சுருப்போம், சமூகத்தில் கோயில் என்று ஒன்றை வச்சுருப்போம். ஆனால் அவர் இருப்பிடம் மேலே தான் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரம் இன்றைய நாள் இந்த கருத்தை நிறைவு செய்கிறேன். அப்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த மகேஸ்வர பூசைக்கு முதல் ஒரு 10-15 நிமிஷம் இப்படியான ஆன்மீக சிந்தனை கருத்துக்களை உங்களோட பரிமாறிக்கொள்ள காத்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். குமாரிகள் ராஜயோகா நிலையத்தின் தலைவி அவர்களின் துறைக்கு இந்த நேரத்தில் ஆலய நிர்வாகம் சார்பாக உங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு அர்த்தனை செய்யுங்கள்.